அதை சொல்றீங்களா? இது ஏற்கனவே நாங்கள் ஏற்கனவே சொன்னது தானே, அது ஏற்கனவே கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல மாத்தினது, டாஸ்மாக் கடையில் மாத்தினது, டிரான்ஸ்போர்ட்ல மாத்தினது, ஏற்கனவே நிறைய இது நடந்திருக்கு. இது யாரு? இதெல்லாம் முறையான விசாரணை வச்சா தான் வரும். இதெல்லாம் இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் எதுவும் சரியாக நடக்காது. சார், இந்த மாமலை பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் இரண்டு மாதமாக சம்பளம் வழங்கவும் தொடர்ந்து போராடி இருக்காங்க. அரசாங்கமே கைப்பற்ற அரசு அங்கே இருக்கிற ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள் இதெல்லாம் கூட பல கோரிக்கை வச்சு போராடிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை. நூறு கழிவுட செப்டம்பர் மாதம் கூட சம்பளம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியும் செய்தி சொன்னாங்க. அது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனே உரிய நடவடிக்கை அரசு எடுக்கணும். வெள்ளை அறிக்கை கேட்டுட்டோம். இந்த ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி இருந்தப்பவே 110 விதியை பயன்படுத்தி அறிவிச்ச அந்த அறிவிப்புலாம் வெள்ளை அறிக்கை கேட்டோம். அதுக்கப்புறம் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு வெள்ளை அறிக்கை தொடர்ந்து கேட்டுக்கிட்டோம். அந்த அடிப்படையில் இப்போ மத்திய அரசு வந்து இந்த மாநில அரசு வந்து இன்றைக்கு பட்டவர்த்தனமாக இந்த மாநில அரசுடைய அலட்சியத்தை பற்றி தெளிவாக இன்றைக்கி சொல்லியிருக்கு. ஆக இதெல்லாம் உண்மையாக வெளிப்படையாக வெள்ளறிக்கை வந்தால் தான் உண்மை நிலவரம் வெளியே வரும். சார், பாஜகவுடைய முரளிதர ராவ் அண்ணா இருந்திருந்தால் அவர் பாஜக சேர்ந்திருப்பார் என்று கருத்து. அதாவது இப்போ அண்ணாவின் பெயரை சொல்லி அவங்க வந்து இப்போ அரசியல் செய்ய வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி வந்திருக்கு. ஆக அண்ணாவை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நினைவுபடுத்தி வெளிப்படுத்துவதற்காக நான் உங்களுடைய திராவிட முன்னேற்ற சார்பு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் 3.5 வருஷமாக மோடியினுடைய தலைமையிலுடைய பிஜேபி ஆட்சி எதையும் செய்யலை, எந்த பலனும் மக்களுக்கு கிடைக்கல. அதையெல்லாம் திசை திருப்பக்கூடிய வகையில் தான் இப்போ வந்து இப்படிப்பட்ட பிரச்சாரத்தில் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அதுக்காக தான் நாங்கள் சிபிஐ என்கொயரி கேட்குறோம். சிபிஐ என்கொயரி வந்ததுனால தான் முறையாக வரோம். ஏற்கனவே நாங்கள் வந்து எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் மூலமாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறோம். அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்றைக்கு கூட அந்த 3 பேர் அமைச்சர், 2 அதிகாரிகள் பேர் எடுத்தது. எங்களுடைய வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் நேற்றைக்கு நீதிமன்றத்தில் வந்து முறையிட்டு இருக்கிறாரு. அவங்க கூட வருகிற 23 ஏதோ ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணி அந்த தேதியில் அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக நீதிமன்றத்தில் நியாயம் நிச்சயமாக கிடைக்கும். சார், விளம்பர பலகையில் வைத்தல தொடர்ந்து விதிமுறைகள் ஊழல் கட்சினா, அதாவது எதுக்கும் உதவாத நிலையில் அவர் சொல்கிற பேட்டியெல்லாம் நானும் தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரேன். நான் கேட்குற ஒரே கேள்வி, 89 கோடி ரூபா வருமான வரித்துறையை ரைடு பண்ணி 89 கோடி ரூபாய்க்குரிய ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அது விசாரணையில் இருக்குது. அதே மாதிரி குக்கால் ஒரு அமைச்சர், 2 உயர் அதிகாரி போலீஸ் அதிகாரிகள் மாமூல் வாங்கியிருக்காங்கன்னு ஆதாரபூர்வமாக வருமான வரித்துறை மூலமாக வெளியில் வந்திருக்கு. அது வழக்கில் இருக்குது. ஆக இது அது மட்டும் இல்லை, இன்றைக்கி மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியாத நிலையில் ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த கேள்வியெல்லாம் கேட்கட்டும். நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். மதுபானங்கள் விலை உயர்வுக்கு 12 ரூபாய் அளவுக்கு தமிழக அரசினுடைய வருமானத்தை உயர்த்தணும் அப்படின்ற நோக்கில் மதுபானங்களுடைய விலை வந்து உயர்த்துறதுக்கு அமைச்சர் முடிஞ்சிருக்காங்க. ஏற்கனவே தமிழகத்தில் பல்வேறு கடைகளில் மதுபானங்களை மூடணும் அப்படின்னு படிப்படியாக மதுகளுக்கு கொண்டு அமல்படுத்துவோன்னு சொல்லி சொன்னவங்க. ஆக இன்றைக்கி வந்து வருமானத்தை உயர்த்துறதுக்காக செஞ்சுருக்கிற இது அறிவு பார்க்கும்போது எப்படி முரண்பட்ட நிலையில் இந்த ஆட்சி நடக்குதுன்றது இது ஒரு எடுத்துக்காட்டு. சார், எதிர்கட்சி தலைவர் நான் மட்டும் இல்லை, எதிர்கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் எல்லா மருத்துவமனைகளிலும் போயிருக்காங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இதை வந்து இது வந்து மக்களிடத்தில் வந்து வெளிப்படுத்துறதுக்கு, இந்த அரசாங்கத்தையை வெளிப்படைய செய்வதற்கு திமுக கழகத்தின் சார்பில் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆங்காங்க இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகளுக்கும் நேரடியாக சென்று ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. ஆய்வு செஞ்சது மட்டுமல்ல, அது தடுக்கின்ற முயற்சிகளை இந்த அரசு ஈடுபட வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திக் கொள்வோம்.